வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சசிகலாவுக்கு தமிழகம் முழுவதும் ஏற்படும் அனுதாபலை. சசிகலா வந்து இப்போ சமீபத்தில் வந்து அவர்களுக்கு உடல்நலக் கோளாறுன்னு கேள்விப்பட்ட உடனே பெரிய வதந்தி தான் அது, வதந்தி கிளம்பிச்சு. ஏன்னா தினகரனே அதை வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, நிர்வாகம் வந்து நல்லா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, நல்லா மருத்துவ வசதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தபோதும் ஏதோ ஒரு சதி நடக்குதுப்பா, கரெக்டாக அவங்க ஜெயிலிருந்து வெளியில் வர போகிற நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னு மக்கள் பெரும்பாலானவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஐயம் தோன்றும், இப்படிலாம் பேசுவாங்களான்னு கூட நடுநிலையாளர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா மரணத்திற்கு சசிகலா தான் காரணம்னு சொல்லும்போது எந்த மக்கள் நம்பினாங்களோ அதே மக்கள் இப்போ நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தகவலையும். இதையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சிறைச்சாலையில் இருந்துட்டாங்க. இந்த சிறைச்சாலையில் இருந்துட்டாங்கங்கிறதுலையே மக்களுக்கு வந்து 2 விதமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது பெரும்பான்மையான மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படுவது மிக குறைவு, யார் தான் ஊழல் பண்ணல, திமுக மேலேயும் 2G ஊழல் அந்த ஊழல் இந்த நிறைய ஊழல்கள் இருக்குது. அதில் வந்து ராஜாவும் கனிமொழியும் போய் ஜெயிலில் இருந்துட்டு மறுபடியும் போய் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் லல்லு பிரசாத் யாதவ் ஜெயிலில் இருக்கார், சவுதாலா ஜெயிலில் இருக்கார், இப்படி வந்து குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் தண்டிக்கப்படுறாங்களையோ, பல பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட வந்து பெரும்பாலான இயல்பு என்னென்னா, எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல் செய்கிறார்கள்ங்கிற இமேஜ் தான் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் காமராஜர் ஆட்சி அமைப்போங்கிறத வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. காமராஜர் ஆட்சி வரணும், அவர் மாதிரி ஒரு தலைவர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் சசிகலா தண்டிக்கப்பட்டதுங்கும் போது ஜெயலலிதாவும் கூட சேர்ந்து தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உள்ளுக்குள்ள உண்மை. சசிகலா ஜெயலலிதாவை யார் நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சசிகலாவை நேசித்து கொண்டு இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் வந்து இப்படி ஒரு ஆதரவேனா, ஒருத்தர் வந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியே வருவது சாதாரண நிகழ்வு, ஆனால் அவங்க வந்தால் ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும், அவர்கள் வந்தால் பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும். இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறைத்துறை அதிகாரிகள் வந்து விடுவிக்க போகிறாங்க, இன்னும் சட்ட நேரத்தில் விடுதலையாக போகிறாரு, பெங்களூரில் தங்கியிருக்க போகிறாரு, நாளிதழ்களையும் அதே நியூஸ் தான், எங்கே தங்கியிருக்க போகிறாங்க, எப்படி தங்கியிருக்க போகிறாங்க, எப்போ வரப்போகிறாங்க, அவங்கள வரவேற்க எத்தனை வாகனங்கள் போகுது, அமமுக மனநிலை என்ன, அதிமுகவினர் மனநிலை என்ன, இப்படி நிறைய வாதங்கள் அவங்கள சுற்றி தான் நடந்துகிட்ருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம், அமமுக அதிமுக இணைப்பு வந்து பாஜக பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் பாஜக வந்து சில விஷயத்துக்காக வந்து பொறுமை காக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேனலில் பார்த்திங்கன்னா இன்னொன்று நமக்கு கிடைக்கிற தகவல் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மற்றும் மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டர்கள் ஜெயலலிதா வரவேற்று அதை அதிமுகவினர் அடிச்சிருக்காங்க. அதில் அதிமுகவினர் பகிரங்கமாக இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலாவால் தான் திமுகவை எதிர்க்க முடியும், அதனால் கண்டிப்பாக வந்து சசிகலா வந்து கட்சிக்கு மறுபடியும் வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்னோம், நிறைய பேரும் இதை சொல்லிகிட்ருக்காங்க, சசிகலாவை பார்த்து விட்டு தான் ஜெயலலிதாவையே பார்க்க முடியும், நிதர்சனமான உண்மை தான் இந்த. பிரேமலதா விஜயகாந்தில் தான் அன்புமணி ராமதாஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம நிறையா சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது சசிகலாவால் தான் இன்றைக்கி நிறையா பேர், பெரும்பாலானவர்கள் எம்எல்ஏக்களானதே சசிகலாவுடைய ரெக்கமெண்டேஷனால் தான். அதில் வந்து கருணாசு, தனியரசு, இப்படி நிறைய பேரை சொல்லலாம். அவர்களெல்லாம் சசிகலாவுக்கு மேலே ஒரு பற்றுதல் பாசத்தோடு தான் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா தனியரசு அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், உதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே வந்து சசிகலாவுக்கு புகழ்ந்து பேசணுங்கிற அவசியமே இல்லைண்ணா. ஆனால் அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக சசிகலா வந்து அதிமுகவுக்கு வரணுங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்ருக்காங்கும் போது சசிகலாவுடைய முக்கியத்துவத்தை குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து சசிகலா 4 வருஷம் ஆகிட்ட போது மக்கள்கிட்ட வந்து இந்த ஆறுமுகசாமி ஒரு குழு அமைச்சாங்க. ஆறுமுகசாமி தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஜெயலலிதாவோட மரணத்திற்கான காரணம் என்ன, மரணத்தில் சதி இருக்கதா அப்படின்னு போடுறது, கவர்மெண்ட்டே ஒரு குழு, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. அந்த ஆணையத்தில் ஓபிஎஸ்பி ஆஜராகலை, இன்னும் நிறைய பேர் ஆஜரானவங்க எல்லாருமே சசிகலா தான் காரணங்கிறதுக்கான முறையான எந்த ஆதாரமும் கொடுக்கல. அதனால் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கனாலே இது உண்மை ஆயிராது. அப்படிங்கும்போது மக்களுக்கே இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, ஜெயலலிதா வந்து இயற்கையாக தான் மரணமடைந்தார்னு. சசிகலா மேலே இருந்த பழிச்சொல் நீங்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா சசிகலா ஃபோட்டோ போட்டு தான் போஸ்ட் அடித்து நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் எலெக்ஷன் நின்னார், அவ்வளோ ஓட்டு வாங்கினார். அப்படிங்கும்போது சசிகலாவுக்கு இன்றைக்கி இருக்க நிலைமையில் ஒரு வயதானவர், அதுவும் நீரழிவு நோய் நிறையா உபாதைகள் உள்ளவர், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையான்னு பார்த்து குறிப்பாக தாய்மார்கள் வந்து
ரொம்ப அனுதாபம் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்குது முதலமைச்சருக்கு. இன்னும் கூட முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து நான் சுயம்புவாக வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனேன்னு அடிக்கடி சொல்லாதீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து பெருசாக ரசிக்கலை, அது வந்து சசிகலாவுக்கு இன்னும் அனுதாபத்தை ஏற்படுத்துகிறது, அதனால் நீங்கள் வந்து இனிமேல் அதை சொல்கிறத தவிருங்க. அமமுகவினர் வந்து அதை அமமுகவினர் மட்டுமில்லை பொதுமக்களே ரசிக்கலைங்கிற மாதிரி தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். இன்னொரு ரிப்போர்ட் உளவுத்துறை கொடுத்துருக்காங்க, இப்படியே போனால் சசிகலாவுக்கான ஆதரவு பெருகி அது அதிமுகவுக்கு பெருமளவு பாதிப்பு, இப்போ பெருமளவு பாதிப்பு, இன்னும் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சிறைக்கு போய் ஒரு 4 வருஷம் கழித்து வெளியில் வராருங்கும்போது அவர் பேசும் வார்த்தைகளெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் என்ன பேச போகிறார், எடப்பாடி பழனிசாமி பற்றி என்ன பேச போகிறார், ஓபிஎஸை பற்றி என்ன பேச போகிறார், இல்லை இன்டர்வியூ கொடுக்காமையே உற்ற போகிறாரா, இல்லை ஆக்டிவ் அரசியல் ஈடுபட போகிறாரா, இல்லை வந்து அமமுகவில் தான் இருக்க போகிறாரா, இல்லை அதிமுகவுக்கு கிளைம் பண்ண போகிறாரா. ஏன்னா அதிமுகவுக்காக நான் தான் பொதுச் செயலாளர்னு அவங்க போட்ட கேஸ் இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, என்ன பண்ண போகிறாருங்கிறது கேள்விக்குறி தான். ஆனாலும் அவர் கண்டிப்பாக அரசியலில் இறங்குவாருங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல்கள்லாம். அதற்கு வந்து அமமுகவினர் ஆமாங்க அவர் அரசியலில் தான் இறங்க போகிறாங்க, அமமுகவில் தான் இருக்க போகிறாங்க, அதிமுகவை கண்டிப்பாக இப்போ கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப திடமான நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போதைக்கு சசிகலாவோட நிலைமை வந்து என்னென்னா பிஜேபியை பகைச்சிக்கு வேணாம், ஏன்னா பிஜேபி வாலண்டியராக வந்து அதிமுகவுடன் சேருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க அப்படிங்கும்போது பாஜகவுடைய நிபந்தனை ஏற்றுக்கொள்வோம், பாஜக நிபந்தனை அவங்க தான் உடைச்சாங்க அவங்களே சேர்க்கணுங்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய தயவு நமக்கு தேவை, ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களோட தயவு தேவை, அதனால் அவங்கள வந்து பகைச்சிக்கு வேணாம்னு தான் நினைக்கிறாங்களாம். எடப்பாடி பழனிசாமியும் கூடிய சீக்கிரம் வழிக்கு வந்துருவாருன்னு தான் பாஜக தரப்பில் சொல்கிறாங்க, ஏன்னா பாஜக ஒன்று நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள்ங்கிறது நம்ம பழைய உதாரணங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் நிறையா பதிவில். அதனால் கூடிய சீக்கிரம் அதிமுக அமமுக உறவு கண்டிப்பாக மலரும். சசிகலாவை பொறுத்தவரையில் பாஜக கண்டிப்பாக சசிகலாவை அதிமுகவோட மெர்ஜ் பண்ணிடும். இப்போ வந்து அவங்க வந்து சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற தகவல். அதனால தான் வந்து தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னமே ஒதுக்குனாங்க, அவ்வளோ வேகமாக குக்கர் சின்னம் ஒதுக்குனாங்க, ஏற்கனவே கூச்சக்கர் சின்னம் ஒதுக்காமல் நிறையா அவரை பாடப்படுத்தினவங்க இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்து குக்கர் சின்னத்தை ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய உள்நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியுது. இன்னும் ஒரு விஷயம் அமமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வழியை போய் பாஜகவில் சேர்த்து வைங்கன்னு சொல்லலை, எங்களுடைய பலம் தெரிஞ்சு அவங்க தான் வராங்கும்போது ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா அரசியலில் வந்து நெளிவு சுழிவுலாம் பார்த்து தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுமக்கள்கிட்ட பேசின வரைக்கும் சசிகலாவுக்கான ஆதரவு, அது ஆதரவுங்கிறத விட அனுதாபம் பெருகி கொண்டு தான் இருக்குது, அது தாய்மார்கள் மத்தியில் ரொம்ப பெருகிட்டு இருக்குது. இது வந்து உளவுத்துறை கவனத்துக்கு போனதுனால தான் முதல்வர் வந்து சசிகலாவை பற்றி அடுத்து இந்த ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது சசிகலா வந்து உடல் நலவோடு திரும்பி வரணும், ஏன்னா சரி கேள்வி அவாய்ட் பண்ணாமல் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. எது அப்படி இருந்தாலும் சீக்கிரம் நல்லதே நடக்கும்ங்கிறது, மக்கள் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க, மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக அமமுக சேர்றதை விட யார் அரசியலுக்கு வந்தாலும் வராவிட்டாலும் வரப்போகிறவங்க நல்லது பண்ணுன்னு தான் மக்களுடைய எண்ணம், அதுதான் நம்மளுடைய எண்ணமும். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.